சுசிலா மூர்த்தி அவர்களின் நீ மட்டும் போதும் நர்மனா என்ற நூல் வெளியீட்டின் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் மிகவும் ரசித்து வியந்து மிகவும் நேசித்தவர் சுசிமா. இவரின் கதைகளில் இடம்பெறும் புதிது புதிதான தமிழ் வார்த்தைகளுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது, புரியாது. ஆனால் சுசிமா அழகாக பொருள் புரியும்படி எனக்கு விளக்கம் கொடுப்பார். தமிழ் அகராதியும் வாங்கி வைத்துள்ளேன். நீங்கள் எழுதும்போது உங்கள் பக்கத்தில் நான் இருக்கணும்ப்பா என்று அடிக்கடி சொல்வேன். முதன் முதலாக சுசிமாவை நேரில் பார்த்தது பெண் அமைப்பு கூட்டத்தில். அதன் பிறகு மதுரையில் நடைபெற்ற வாங்க பேசலாம் குழுவின் ஆண்டு விழாவில் சந்தித்தோம். கூடிய சீக்கிரம் இரண்டாவது புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சந்திக்கணும் நான்சி என்று கூறினார். காடுகளையும் பச்சையங்களையும் நேசித்த பெருங்காட்டு நேசக்காரியை பொறாமை பிடித்த கடவுள் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டார். சுசிமாவின் தமிழின் சுவையை பருக இறைவன் தன்கிட்டே அழைச்சிட்டார் போல. எல்லோரோட மனதிலும் அவங்களோட தமிழும் சிரிப்பும் நிலைத்து நிற்கும். சுசிமாவை கொண்டாட எந்த புனைவும் வரிகளும் வேண்டாம். அவரின் எழுத்தை கொண்டாடினாலே போதும். இந்த விழா என்னுடைய நம்பரை வாங்கி ஆர்த்திமா எனக்கு கால் பண்ணி என்னை இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ஆர்த்திமாவுக்கு என்னுடைய நிறைய முத்தங்களும் பிரியங்களும். வணக்கம் எல்லாருக்கும். மெயினாக முன்னாடி இருக்க சுசிலா மூர்த்திக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.